ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரல் மக்கள் சேனல். நம்ம ஷீஹல்கோட எபிசோட் 8 வந்தாச்சு. ஸோ ஃபைனலி நம்ம டேட்வில் மரண மாதம் என்ட்ரி கொடுத்தாரு. இந்த எபிசோடை வந்து தனியாக தெரிஞ்சார் நம்ம டேட்வில். இந்த எபிசோடில் வந்து ஒரு மெயின் பிளேவே நம்ம டேட்வில் வச்சு தான் நடஞ்சுன்னு சொல்லலாம். வேறு லெவலுங்க அவரோட அந்த ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் செம்மையாக எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு எபிசோடை வந்து தூக்கி நிறுத்தினதே டேட்வில் தான். ஃபைனலி இத்தனை எபிசோடை தாங்கி இருந்தது இந்த ஒரு காட்சியை காண்பதற்கு தான் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேன்ஸ்க்கும் வந்து செம்ம ஹாப்பி. ஸோ இந்த ஒரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்வில் வந்து ஷீஹல் கூட ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ மேபி ஃபைனல் எபிசோடில் இது பற்றின ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கலாம். மேபி நம்ம ஃபைனல் எபிசோடில் நம்ம டேட்வில் கூட ஒரு சின்ன அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த எபிசோட் 8 ஓவராலாக என்ன சொல்லியிருக்கோம், இந்த எபிசோடில் என்ன நடந்துச்சுன்றதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணிடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாரல் மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் எப்பயும் போல் ஒரு புது கேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஷீஹல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லீப் ஃப்ராக் அப்படின்ற ஒருத்தர் வந்து கேஸ் அப்பீல் பண்ணியிருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சூப்பர் ஹீரோ தான், பணம் காசு நிறையா இருக்குன்றனால அவனும் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு சூட்லாம் போட்டுக்கிட்டு தன்னால் முடிஞ்சதை செய்கிறேன்னு சொல்லிட்டு மொக்க வாங்கிட்டு இருப்பான். அவன் வந்து ஒரு சின்ன மைனர் வில்லன் மாதிரி அவன் வந்து ஹீரோன்னு தன்னை நினச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டரை வந்து காமிக் புக்கில் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டருக்கு நிறைய இஷ்யூலாம் கொடுத்துக்க மாட்டாங்க, அப்பப்போ எங்கேயாவது தோன்றிட்டு போவோம். ஸோ அந்த கேரக்டர் வச்சு இங்கே ஒரு எபிசோடு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த லீப் ஃப்ராக்ன்ற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஒரு புது சூட்ஸை வச்சு மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு போவான். அந்த இடத்துல அவனோட சூட்டில் இருக்க ஜாக்பாட் வந்து பஸ்ட் ஆகி அவனோட காலில் அடிபட்டுரும். ஸோ அந்த சூட்டை செஞ்சு கொடுத்தது யாருன்னா, நம்ம ஷீஹல்க்கு சூட்டை செஞ்சு கொடுத்தாருல லூகேஜ், ஸோ அவர் தான் இவருக்கும் சூட் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ உடனடியாக ஷீஹல்க்கு ஒரு பெரிய ஷாக், இந்த கேஸில் நான் வாதாட முடியாதுன்னு சொல்ல அவனோட ஹெட்டுக்கிட்ட போய் சொல்கிறாங்க. பட் இவர் வந்து பணம் காசு நிறையா இருக்கிற ஒரு பெரிய ஒரு கஸ்டமர், ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து இந்த கேஸை எடுத்து தான் ஆகணும், இல்லை இதை கோர்ட்டுக்கே போக முடியாமல் நீ லூகேஜ்கிட்ட வந்து நேரடியாக பேசி இந்த வந்து ஒரு சுமூகமாக கூட நீ முடிச்சு வைக்கலாம், அப்படி பண்ணனா இது கோர்ட் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட ஹெட் சொல்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் ஷீஹல்க்கும் அந்த லுக், அதாவது இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு தச்சு கொடுத்தாலும் அந்த ட்ரெய்லர், ஸோ அவனை போய் பார்த்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, நீ வந்து சூட்டை தப்பாக செஞ்சு கொடுத்துருக்க, அவர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கேன்ற காரணத்தினால அவர் வந்து உன்ட்ட வந்து நஷ்டஈடு கேட்குறாரு, ஸோ நீ இப்போ சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷீஹல் சொல்கிறாங்க. பட் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார், நான் இதுவரை செஞ்சு கொடுத்த சூட்டு எதுவுமே இப்படி போனதில்லை, ஒழுங்குமாரியாக வெளியே போயிடும், உனக்கு இனிமேல் சூட்டை நான் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லி செம்ம கடுப்பாயிடுறாரு. ஸோ இதனால் ஷீஹல்க்கும் செம்ம டென்ஷன் ஆகி இவங்களை கோர்ட் வரை இழுத்துறாங்க. ஸோ நம்ம லூக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் லாயராக வராங்கன்னா, நம்ம டேட்வில் தான் நம்ம மேட் மர்டாக் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு கோர்ட் சீக்வன்ஸில். ஸோ அவர் வந்து நியூயார்க்கில் இருக்க ஒரு லாயர், பட் இந்த ஒரு கேஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் இங்கே வந்து ஆஜராயிருக்காரு. ஸோ ஷீஹல்க்கு செம்ம ஷாக்கு, யாரா இவர் புதுசாக இருக்காருன்னு. ஸோ அவர் உள்ளே இறங்கி சும்மா வேறு லெவலில் அவர் வந்து வாதாடுறாரு. ஸோ நம்ம ஷீஹல்க்கு வந்து எல்லா சூப்பர் ஹீரோக்கும் இவர் வந்து ட்ரெஸ் தச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு எப்படி இருந்ததுன்ற மாதிரி அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்கணும்னு சொல்லி நம்ம ஷீஹல்க்கு சொல்கிறாங்க. பட் நம்ம மேன் மொராக் சட்டுன்னு ஒரு ஆன்சர் சொல்கிறாரு, எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ், அவங்களுக்கு வில்லன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபேன்ஸும் இருப்பாங்க, பல பேர் இருப்பாங்க, அவங்களோட ஐடென்டிட்டி வெளியே வந்துருச்சுன்னா அவங்க போட்டு தெளிவிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நெத்தியடியாக அவனு கேட்குறாங்க. நீங்கள் ஐடென்டிட்டியை வெளியே காமிச்சனால எல்லாருமே ஐடென்டிட்டியை வெளியே காட்டணுன்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கோர்ட் கேஸை வந்து அசால்ட்டாக முடிச்சு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஜாக்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்ஃபியூவில் வந்து அந்த லூஸு போட்டிருப்பான் லீப் ஃப்ராகுன்றவன். பட் லூக் வந்து அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து தனியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரே கொடுத்துருக்காரு. பட் இந்த லூஸ் அதை படிக்காமல் என்கிட்ட காசு இருக்குது, நான் என்ன வேணால் ஊற்றுன்னு ஊற்றி அந்த ஜாக்பாட் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வந்து கோர்ட் வந்து இவர் மேலே கேஸ் போட முடியாதுன்னு சொல்லி இந்த கோர்ட் கேஸே முடிஞ்சிருது. ஸோ ஷீஹல்க்கும் பார்த்திங்கன்னா செம்ம சேடு. பட் நம்ம மேன் மொராக்கு வந்து அந்த லாயராக வந்து நம்ம ஷீஹல்கிட்ட வந்து பேசி அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறாரு. அதே மாதிரி ஷீஹல்க்கும் அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் தெரிஞ்சிருக்கு, அவங்க மேலே தப்பு இல்லை, இந்த ஆள் மேலே தான் லீப் ஃப்ராக் மேலே தான் தப்புன்றது அவங்களுக்கும் புரியுது. ஸோ அவர் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த லீப் ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா கேஸில் தோத்த கடுப்பில் அந்த லூக்கை கடத்திட்டு போய் எனக்கு நீ சூட்டு தச்சு கொடுறா அப்படின்னு சொல்லி சூட்டு தச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச டேர்டெவில் வந்து நேரடியாக உள்ளே இறங்கி அவரை காப்பாற்றுற விஷயத்தில் இறங்குறாரு. பட் இந்த லீப் ஃப்ராக் வந்து ஷீஹல்க்கு ஃபோன் பண்ணி என்ன ஒருத்தன் துரத்திக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்ல நம்ம ஷீஹல்க்கு வந்து அவங்களோட சூட்டை போட்டு உள்ளே இறங்கி நம்ம டேர்டெவில் கூட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது. ஸோ அதில் என்ன தான் ஷீஹல்க்கு வந்து சூப்பர் ஹீரோ லேண்டிங்லாம் கொடுத்தாலும், சூப்பர் ஹீரோ மாதிரி ஸ்மாஷ்லாம் அடித்தாலும், அந்த இடத்துல நம்ம டேர்டெவிலோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தரமாக இருந்துச்சு. அந்த இடத்த ஸ்டீல் பண்ணதே நம்ம டேர்டெவில் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஃப்யூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, நிறைய சீரீஸ்லேயும் நிறைய மூவிலையும் அவர் இந்த மாதிரி அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறாரு.
ஸோ டெஃபினட்டாக அவர் வந்து மார்வல் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி நம்ம டேர்டெவில்க்கு வந்து வேறு லெவலில் அவரை காமிச்சிருப்பாங்க. ஸோ அவரோட அந்த பவரும் அவரோட அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் தனியாக தெரியுதுங்க. தலைவன் வேறு லெவல் தான். ஸோ இந்த எபிசோட் பார்க்காதவங்க மறக்காமல் போய் டேர்டெவில்க்காக செக் பண்ணுறதுங்க. இதுவரையும் பார்த்தவங்க பார்க்காதவங்களாம் தேவையில்லை. இந்த ஒரு எபிசோட்ஸை பொறுத்தவரை அதுதான். நீங்கள் இதுக்கு முன்னாடி சீரீஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனாலும் ஒன்றும் இல்லை, இந்த எபிசோடை நீங்கள் குட்டாம்போக்கில் வந்தாலும் இது புரிஞ்சிடும். ஏன்னா அப்படி தான் இந்த ஒரு எபிசோட்ஸ் வந்து ஒரு கண்டிவிட்டியே இல்லாமல் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு எபிசோடோட ஃபைனலில் தான் அந்த எல்லா எபிசோடுக்கான ஒரு நாட் போட்டிருக்காங்க. அப்படி ஃபில்லர் எபிசோட்ஸாக வந்ததை வந்து ஓரளவு முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் ஒரு நாட் மாதிரி போட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி ஃபைனல் எபிசோடில் வந்து இது எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு லீனியர் கனெக்டிவிட்டியாக அதை வந்து ஒரு ஃபினிஷ் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் எபிசோட்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் நம்ம டேர்டெவில் இறங்கி அவங்களோட ஃபைட் பண்ணி அந்த லீப்ஃப்ராக் ஆளுங்கள்லாம் காலி பண்ணி அந்த லூக்கை காப்பாற்றிக்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஷீஹல்க்கும் சேர்ந்து அவங்கள காப்பாற்றினால லூக் வந்து சரி நான் உனக்கு ட்ரெஸ் தச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் மேலே அந்த கோவம் வந்து தனியுது. ஸோ இந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜென்னுக்கும் நம்ம டேர்டெவில்க்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேர்டெவில்க்கும் ஜென்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து போயிருக்கும். ஸோ இவங்க யாராக இருந்தாலும் கடகடன் ரூம் கூட்டு போயிடுவாங்க போல். ஸோ நம்ம டேர்டெவில் வந்து செம்மையாக வந்து இதில் ஒரு சூட்டாக இருக்கட்டும் அவருக்கு தந்த வந்து அப்பியரன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே மாஸாக இருந்தது. அவரோட எண்டு கூட வேறு லெவலாக இருந்தது. டெஃபினட்டாக அவர் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் அவரை கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் அவரோட அப்பியரன்ஸ் ஒரு கிங்கு மாதிரி காமிச்சிருந்தாங்க. டெஃபினட்டாக வந்து போஸ்ட் கிரெடிட் சீன்லேயாவது அது வந்து காட்ட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஷீஹல் கூட வந்து ஒரு நல்ல அட்டாச்மெண்ட்டில் இருந்திருக்கார் நம்ம டேர்டெவில். ஸோ கண்டிப்பாக அவரை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ஷீஹல்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் இங்கே தான் முடிஞ்சிருச்சுல, ஆமாம் இப்போ எதுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்த் பால் பிரேக் பண்ணி கேட்குறாங்க. ஸோ ஒரு வேளை இந்த இடத்துல ஏதாவது ட்விஸ்ட் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டே அவங்க வந்து அந்த லாயர் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஸோ ஆல்ரெடி தெரியும் ஷீஹல்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் லாயர்ன்ற அந்த ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த செரமனிக்கு நம்ம ஷீஹல்க்கு வந்து பார்த்திங்கன்னா லூக் கொடுத்த ஷூட்டை போட்டுட்டு அங்கே வந்து இறங்குறாங்க. ஸோ அந்த அவார்டை வாங்குறதுக்காக அவங்க அந்த ஸ்டேஜ் மேலேறி இந்த அவார்டையும் வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இப்போ க்ரியேட் ஆகிட்டு இருக்குன்ற விஷயங்கள் வந்து தெரியும். அதை வந்து லாஸ்ட் எபிசோட்ஸ்லேயே வந்து அதை லைட்டாக டீஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஹல்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஹல்க் லீடர்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த டீம் எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்க அந்த ஸ்க்ரீனை ஹேக் பண்ணி நம்ம ஷீஹல்க்கு வந்து டேஞ்சரானவங்க அவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வேறு ஆளோட இருந்த ஒரு சில வீடியோஸ்லாம் கிளிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏவி மாதிரி அங்கே அந்த ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறாங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆனவங்க இவங்க எல்லோரும் முன்னாடி இதை போட்டு காட்டுறானேன்னு சொல்லி அந்த ஸ்க்ரீனை வந்து உடச்சிடுறாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து உடச்சதுக்கப்புறம் எல்லாருமே பயந்துடுறாங்க, என்னடா இது நமக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ ஷீஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல கெட்டவங்கன்ற மாதிரி போட்டவே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்த உடைக்கிறாங்க, அந்த ஸ்டேஜஸை அங்கே இருக்க ஒருத்தனை தேடி துரத்தி பிடிக்கிறாங்க. ஸோ இதனால் எல்லாருமே பயந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வாட் மெம்பர்ஸும் வந்து நம்ம ஷீஹல்க்கு வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ ஃபினாலேயில் தான் என்ன நடக்க போகுதுன்றது வந்து தெரியும். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷீஹல்க்கு எபிசோடு இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஃபைனல் எபிசோடு தான் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இதுவரையும் வந்த எபிசோட்ஸ்லேயே இந்த ஒரு எபிசோடு தான் எனக்கு என்னமோ உருப்படியாக தெரிஞ்சது, அதுவும் டேர்டெவில்னால மட்டும். ஸோ இந்த ஒரு ஃபைனல் எபிசோட் இதில் நம்ம டேர்டெவில் காட்டுவாங்களா என்னன்னு தெரில. ஷீஹல்க்கு வந்து ஒரு நல்ல எண்டிங் கொடுத்தாகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹல்க்கு வந்து எங்கே போனார் அவருக்கான ஒரு லீடப்போ கொடுத்தாகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு வில்லன் டீம் வந்து நம்ம ஷீஹல்க்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க யார் அவங்களுக்கான ஆர்ஜினை கொடுத்தாகணும். ஸோ இது எல்லாமே இந்த ஃபைனல் எபிசோடை கொடுத்துருவாங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ தான் இந்த ஷீஹல்க்கான சீரீஸ் அந்த சூடே பிடிக்குது. இந்த ஃபைனல் எபிசோடு வந்து ஒருத்தாக இருக்கும்னு நம்புகிறேன். அதையும் மொக்க பண்ணிட்டாங்கன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷீஹல்க் எபிசோட் 8 எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் அது எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாரம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க, அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுற வரையும் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். Drunk and tipsy in the shop, Kal and curry on the house, Vibing with the nut, Pump tripping on a kutu kata. In the shop, Tripping in Guntupu, Vibing with the thing, Chilling with the jungle.